Yamaha Ray Z. இது வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ண போறோம். நான் அங்க ஃப்ரண்ட் கோலார் மெக்கானிக் பேசுறேன். இந்த வீல் வந்து 24 இன்ச் போடினா இப்படி பண்ணா ஈஸியா கழட்டும். நம்ம சுத்தி வச்சு அடிக்கல. இன்ச் போட்டு எக்ஸலேட்டர் லைட்டா மூவ் பண்ணால போதும். ரெண்டு வாட்டி பண்ணினா லூஸ் ஆயிடும். சிம்பிள் மெத்தட் தான் இது. இது வந்து நம்ம சுத்திலாம் போட அடிக்க தேவை இல்லை. வீல்ல மாட்டி எக்ஸலேட்டர் ரேஸ் கொடுத்தாலே போதும். பிரேக் லூஸ் பண்ணாதான் நம்ம வந்து வீல் வெளியே வரும். லூஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் ஷேக் பண்ணிட்டு இந்த வண்டி வந்து இந்த வண்டி வந்து லைட்டாக சாய்ச்சா தான் வீல் கட்ட முடியும். ஏன்னா இது சைலன்ஸில் வந்து கரெக்டாக மாட்டும். வீலு லைட்டாக வண்டி சாய்ச்சி போனால் வீல் ஈஸியாக கட்டும். இது பிரேக் ஷூ வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் கஸ்டமர் நான் மாற்றணும் சொன்னார். சரி அதே கிளீன் பண்ணி போடலாம். இந்த வீலில் வந்து உப்பு காதம் போட்டு க்ளீனாக க்ளீன் பண்ணோம். சர்வீஸ் பண்ணாலே ரஃப் உப்பு காதம் போட்டு உள்ளே பக்காவை க்ளீன் பண்ணிட்டு பக்காவை தொடச்சிட்டு ஏன்னா வந்து வாட்டர் வாஷ் பண்ணியிருப்பார். எப்படி தான் தண்ணி உள்ளே இறங்கியிருக்கோம். இதை வந்து எப்போ சர்வீஸ் பண்ணாலும் பக்காவை க்ளீன் பண்ணிடணும். அது வந்து ரொம்ப தேய்க்கக்கூடாது. ஒரு மீடியமாக தான் தேய்க்கணும். பிரேக் ஷூலாம் ரொம்ப தேய்ச்சினா கேம் உள்ளே போகும். அப்புறம் தேய்ச்சிட்டு ரெண்டு பக்கம் புது ஆயிலெலாம் யூஸ் பண்ணோம். பழைய ஆயிலெலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. புது ஆயில் போட்டு அப்புறம் வீலை மாட்ட வேண்டியதுதான். இது மாதிரிலாம் ஃப்ரீயாக நம்ம கேம் ரிலீஸ் ஆகணும். இந்த ஸ்ப்ரிங் இந்த டெம்பருக்கு நம்ம ரிலீஸ் ஆகணும் ஸ்ப்ரிங்கில். இது ஏர் ஃபில்டர் பாக்ஸு எப்படி கேட்டுறதுன்னு. இது 6 ஸ்க்ரூ வரும். இது வந்து இந்த பிளாஸ்டிக் லைட்டாக ஓப்பன் பண்ணலாம் நம்மளுக்கு வந்துடும். இது ஏர் ஃபில்டர்னு போயிட்டுது. இது மாதிரிலாம் தான் நம்மளுக்கு மைலேஜ் ரொம்ப அடி வாங்குவோம். வண்டி லைட்டாக அடித்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ புது ஏர் ஃபில்டர் வாங்கிடுறோம். எப்போ Yamaha கவர் கம்பெனியே வாங்கினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆறு ஸ்க்ரூ போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ டூ மாம்பை ஏன் கேட்டோம்னா எக்ஸலேட்டர் ஒயருக்கு பிரேக் ஒயர்லாம் ஆயில் போடுவோம் நம்ம சர்வீஸ் பண்ணாலே. டூம் வந்து இது வந்து டோட்டலாக வந்து 8 ஸ்க்ரூ வரும். மேலே 2, கீழே 2, ஸ்ட்ரெயிட்டாக 2 வரும். அப்புறம் பாட்டமில் கீழே 2 வரும். நம்ம எக்ஸலேட்டர் பண்ணுற இடத்துல நான் நம்ம எப்போ சர்வீஸ் பண்ணலாம் எக்ஸலேட்டர் ஒயர்லாம் ஆயில் போட்டால் தான் வந்து நம்ம ஓடுறதுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். எப்பவுமே இந்த பாட்டமில் 2 ஸ்க்ரூ வரும். அந்த பக்கம் தான் டூம் கட்டணும். நம்ம ஃப்ரண்ட் பிரேக் வேணாம். இந்த பக்கம் வந்து இப்படி வரும் டூம் கைட்டு. இந்த எக்ஸலேட்டர்லாம் எப்படி ஆயில் போடுறேன்னு பாருங்கள். நம்மக்கிட்ட எந்த வண்டி வந்தாலும் சரி, ஸ்பெண்ட்ரு, எக்ஸலு, பல்சரு, எஃப்செட்டு எல்லா மாடலும் நாங்கள் பார்ப்போம். எந்த மாடல் வந்தோம் ஃபுல் சர்வீஸ் இது மாதிரி தான் பண்ணுவோம். இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்குலாம் பார்க்க மாட்டோம். எது நல்லாயிருக்கோ இல்லையோ மொத்த கைடி டோட்டலாக க்ளீன் பண்ணி ஆயில் போட்டு மாட்டோம். ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ரீனஸ் கிடைக்கும். டோட்டலாக எல்லா கேபிளும் செக் பண்ணுவோம். கஸ்டமர்லாம் சொன்னால் எனக்கு ஓடும்போது வந்து கொஞ்சம் டைட்டாக போகிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது அப்படின்றாரு. அது வந்து நான் டோட்டலாக கிளச்சு கேட்டுற வீடியோ உங்களுக்கு போட்டுக்கிறேன். நம்மளுக்கு கிளச்சில் வந்து பெல்ட்டு வீக்காக இருந்தாலும் டைட்டாக போகிற மாதிரி இருக்கும், ஒதுற மாதிரி இருக்கும். எக்ஸலேட்டர் டைட்டாக இருந்தாலும் கஸ்டமர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் கஸ்டமருக்கு வந்து அந்தளவு சொல்ல தெரியாது. வண்டி டைட்டாக போகுது சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன ரீசன் தெரியாது. பிரேக் ஒயர் டைட்டாக இருந்தாலும் வண்டி டைட்டாக தான் போவோம். எப்போ இந்த பின்னாடி அந்த நாப்பு உட்காரச்சு கரெக்டாக மாறணும். இடம் மட்டும் எப்படினா எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் ஆகாது. தம்பி ஆயில் போட்டு இது எல்லாத்தையும் ஆயில் போடுறதுக்கு காட்டிங்கன்னா வீடு ரொம்ப பெருசாக போவோம். அந்த ஒரு காரணம் தான். எப்பயுமே டூ மாறது முன்னாடி நாங்கள் எல்லாமே செக் பண்ணுவோம். ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர் எல்லாம் கரெக்டாக எரியுதா. இதுதான் நம்ம ஒர்க் ஷாப்பு. ஒர்க் ஷாப் திருத்தணியில் இருக்குது. இந்த கிளச்சி நம்மளுக்கு கிளச்சி எங்கெங்கே போல்ட்டு வருது மொத்தம் காட்டுறேன். இந்த கிளச்சில் வந்து 8 இன்ச் போல்ட்டு மட்டும் தான் நம்ம லூஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் பேசுகிறது தான் இவர் தான். இந்த யூடியூப் சேனல் நடத்துறது தான் இவர் தான். இவர் பேர் வந்து விக்னேஷ். திருத்தணியில் மெக்கானிக்காக இருக்காது இவர். இது வந்து 8 இன்ச் போல்ட்டு தான் நம்ம லூஸ் பண்ணோம். 10 இன்ச் போல்ட்டுக்கு வேலையே கிடையாது. இந்த 3 சைஸ் அலாய்ங்க போல்ட்டு லூஸ் பண்ணோம்.
நான் டைனர் சொல்லும்போது கிக்கர் கேட்டுற மாதிரி தான் டைனர் யூஸ் பண்ணோம். கிளச்சு கேட்டியாச்சு, பெல்ட்லாம் பரவாயில்ல, டைட்டாக தான் இருக்குது. இதுவும் கிக்கர் மில்லிங்கு, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக சுற்றணும்னு அப்படியே போக போக வீடியோ க்ளீனாக பாருங்கள். இதுதான் கிளச்சு, இது வந்து 24 பிட் வரும். இது நார்மலாக லூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். வேறு நார்மலாக போட்டு நம்ம லெஃப்ட் சைடு மாதிரி தான் இங்கே கேட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வீட்டில் பண்ண முடியாது, இதெல்லாம் ஒர்க் ஷாப்பில் தான் பண்ண முடியும். வீட்டில் ட்ரை பண்ண இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஏன்னா இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி தான் காட்டணும். இது ஒரு ரோலர் புஷ் வர வீல், இது வந்து 17 சைஸ் பிட் வரும். இதுக்கு இதுவும் லெஃப்ட் சைடு தான் நார்மல் மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து ரிவர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. சில பேர்லாம் உடச்சவங்களாம் இருப்பாங்க போல்ட்டு, நம்ம எந்த வண்டி எப்படி வரும்னு பார்த்து கழிக்கணும். இதில் பெல்ட்டெல்லாம் நல்லாயிருக்கு, ரோலர் நல்லா தான் இருக்குது. ஏன்னா கஸ்டமர் வந்து வண்டி டைட்டாக போகுதுன்றதுனால நம்ம மொத்தம் இது கட்டி பார்க்குறோம். நம்ம சர்வீஸ்னால மொத்த கட்டி பார்த்துருவோம். இது மாதிரி க்ளீனாக பண்ணால் தான் வந்து வண்டி சர்வீஸ் பண்ண ஃபீலிங் வரும் கஸ்டமருக்கு. இது கிளச்சு, இது இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது சொல்கிறோம் உங்களுக்கு. இந்த ரோலர் வந்து கிரீஸ்லாம் லைட்டாக அப்ளை பண்ணும். இது வந்து நம்ம லைட்டாக தான் தேஞ்சிருக்கு, இதெல்லாம் வந்து ரன்னிங் ஓடும். ரொம்ப தேஞ்சால் வந்து சவுண்ட் வரும். இது வி புஷ்ஷு, இதெல்லாம் வந்து நம்ம டைட்டாக இருக்கா செக் பண்ணுவோம். கிரீஸ் போட்டு லைட்டாக தான் பண்ணும். ரொம்ப பண்ணி அதே ஒரு ஃபால்ட்டாக வரும். கிளச்சில் ஒரு பெல்ட்டு, இது வந்து ஃபால்ட்டு நல்லா தான் இருக்குது. கிளச் வந்து இதே நம்பர் வாங்கி போட்டு தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது கிளச்சு நம்ம லைட்டாக உப்பு எடுத்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆயில் எப்பவுமே அப்ளை பண்ணும். அந்த ஷூவில் அப்ளை பண்ணிங்கன்னா வண்டி மூவ் ஆகுது. இதுதான் நம்ம ஒர்க் ஷாப்பு, நம்ம ஒர்க் ஷாப் திருத்தணியில் இருக்குது. இது ஆயில் ட்ரைவ் போல்ட்டு 12 சைஸ் வரும். இது வந்து நம்ம ஆயில் ட்ரைவ் பண்ணி கழிக்கலாம். உங்களுக்கு ஃபில்டர் கட்டி கிளீம்னா இந்த போல்ட்டு கட்டணும், இதில் ஃபில்டர் வரும். இது கீர் பாக்ஸ் ட்ரைவ் போல்ட்டு, இது வந்து மேலே ஆயில் ஊற்றுற இடம். இது வந்து கிளச்செலாம் மொத்தம் க்ளீன் பண்ணாச்சு. இது வந்து 24 போல்ட்டு இது வரும். இது குக்கர் ப்ளோர் போட்டு டைட் பண்ணணும். சும்மா அப்படியே டைட் பண்ணிங்கன்னா ரன்னிங்கில் பிடிங்கிடும். ஏன்னா இது மெக்கானிக் தான் ரூல்ஸ் இருக்கும். ட்ரை ஆகிடுச்சு ஆயில், இந்த பெட்ரோல்லாம் போட்டு வாஷ்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் புது வண்டி வந்து ஆயிலாம் இந்த உள்ள பெட்ரோலை போட்டு வாஷ் பண்ணுறது ஸ்பெண்டருக்கெலாம் கூட பண்ணக்கூடாது. ஷெல் ஆயில் சிந்தெட்டிக் தான் போடணும். இது வந்து நார்மலாக 900 லிட்டர்னு ஊற்றலாம், ஒன்றும் பேசிக்கலாம். நம்ம கேஜ் பதிலாக ஊற்றிக்கலாம். ஆனால் 1 லிட்டருக்கு மேலாம் ஊற்றக்கூடாது, ஏன்னா ஆயில் செல்ல முடியாது. கிக்கர் மில்லிங்கு எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். ஆயில் போட்டுருவோம், கிக் பண்ணால் இதுமாதிரி ஃப்ரீயாக சுற்றணும். உங்களுக்கு ஸ்டெக் ஆகுதுன்னா கிக்கர் வந்து ரிட்டர்ன் ஆகாது. இதெல்லாம் ஃப்ரீயாக சொல்ல பாருங்கள் உள்ள. இது வந்து கிளச்சு டைட்டாக பெல்ட் டைட் ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நம்ம டைட் ஆகிட்டு வந்து நம்ம ரேஸ் பண்ணால் க்ளீனாக சுற்றணும். நான் உங்களுக்கு அதை கிளச்சு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுற பாருங்கள். நீங்கள் ரேஸ் பண்ணிங்கன்னா பெல்ட்டு உள்ளே வரும், நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா பெல்ட்டு வெளியே வரும். ரேஸ் எக்ஸலேட்டர் லூஸ் பண்ணிங்கன்னா வெளியே வரும், டைட் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். கிளச்சு ஒர்க்கு முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது மாதிரி இது எக்ஸலேட்டர் நம்ம ஸ்லோ ஸ்பீடு ஏற்ற ஸ்க்ரூ இது. இதெல்லாம் போது மைலேஜ் வரலாம் தான் நம்ம இதெல்லாம் கவி வைக்கணும். சும்மாலாம் வந்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுற பேரில் கைட்டு க்ளீன் பண்ணி பண்ணக்கூடாது. இது வந்து ஏரோஸ் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும், எப்போ சர்வீஸ் பண்ணணும். இந்த டியூப் வந்து பெட்ரோல் டியூப்பு. ஏன்னா இது புது வண்டினா நம்ம அந்தளவு ஒர்க் நல்லா தான் இருக்குது. இது ஃப்ரண்ட் வீல் கூட கைட்டு க்ளீன் பண்ணலாம். ஏன்னா வாட் வாஷ் பண்ணால் தண்ணி இறங்கும், 17 சைஸ் போட்டு வரும். இது டபுள் கேபிள் வரும் ஃப்ரண்டில். பிரேக் லூஸ் பண்ணால் ஷூவே வரும். ஷூ கைட்டு வந்து இதுக்கு உப்பு அது போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து ஓம் கியர்லாம் வரும். அவ்வளோ காட்டுறேன், இதுதான் ஓம் கியரு. இதெல்லாம் வந்து எப்பயும் செக் பண்ணும். வீல் கட்டினா இதெல்லாம் இது இருந்தால் தான் மீட்ரு ஓடும். இந்த பாயிண்ட் லைட் டச்சாகி மாற்ற ஓடும். முடிஞ்சிச்சு. இது வாட்டர் வாஷ் வந்து கட்டிங் ஆயில் அப்ளை பண்ணணும். சில பேர் பண்ண மாட்டாங்க, சில பேர் வந்து வண்டி பறிச்சுருந்தால் தான் பிடிக்கும். அது பேசிக்காக எல்லாருக்கும் அவ்வளோதான். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோலார் மெக்கானிக் சேனல்.